என்ன வீட்டுல பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு வந்திருக்கியா? இப்ப எப்படி பொண்டாட்டி தனியா இருப்பாளா இல்ல வேற ஆம்பளை கூட பேசிக்கிட்டு இருப்பாளா? கையா நீட்ட இரும்பு பிடிக்கிற கைடா, நல்லி நந்தியா கழட்டிடுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை சொல்லி உனக்கு கூத்துக்கிட்டு வந்தேன். பாவம், இந்த அநாத பொண்ணை கெடுத்து நாசமாக்கி நடுத்தருவுல நிக்க வச்சுக்கலா? இதுக்கு என்ன பதில் சொல்றேன்? இதுல ஏன் தப்பு இல்ல, வேற யார் தப்பு? அவரா ஓடி வந்து உன் மேல விழுந்தாளா? இப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்றேன் சொல்லு. ஆசைப்படுதுங்க, அவனை தொட்டாலே பாவம். நீங்க நான் கஸ்தூரி, இனிமே இவ இங்க தான் இருப்பா. கேடு கட்டுதுங்க, கேர ஆஃப் பிளாட்ஃபார்ம் எல்லாம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சரி, அவ ஒண்ணும் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இல்ல, கேர் ஆஃப் பிரகாஷ். இந்த வீட்டுக்குள்ள வர இருக்க எல்லாத்துக்கும் அவளுக்கு தகுதி உண்டு. என்ன தகுதி உண்டா? தராதரம் இல்லாததெல்லாம் நீங்க கூட்டிட்டு வருவீங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க? நான் ஒண்ணு கல் இல்லைங்க, கட்டின பொண்டாட்டி. நீ கட்டின பொண்டாட்டி, அவ கட்டாத பொண்ண. லுக், உனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை உண்டோ அத்தனையும் அவளுக்கும் உண்டு. நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்து கட்டாலும் சரி, கடைசி மூச்ச வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. சார், கமிஷனர் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. குட் ஈவினிங் சார். எஸ் சார், எஸ் சார். இல்ல சார், இன்னைக்கு வீட்டுல ஒரு முக்கியமான, அவ்வளவு முக்கியமான மேட்டர் தான், நான் உடனே வந்துடுறேன். அப்கோர்ஸ் வித் ரெக்கார்ட்ஸ். எஸ் சார், எஸ். மிஸ்டர் நாராயணன், அந்த வீராச்சாமி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. லக்ஷ்மி, நான் இப்போ எதை சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் போயிட்டு வந்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன், அப்போதான் நான் செஞ்சதில் உள்ள நியாயம் உனக்கு புரியும். கஸ்தூரி, நான் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்கேயாரு. சத்தியமா எனக்கு அந்த தாலிதான் வேணும். Thank you.
அட்டு வர ஆணி வர யாருக்கு சாதாயிட்ட போலாம். எங்க அந்த பாவி வெளியே வரா டாய். ரெண்டு வருஷமா நீ சொல்ற தர நான் கேட்டுட்டு வந்திருக்கேன். இவரை பத்தி சொல்ல சொல்லாது என் உடம்புல வெட்டமா இருக்கு. பழி வாங்காம விட மாட்டேன். நீங்க முதல்ல கீழே இறங்கி வாங்க. அவர் ஏன் கூட்டிட்டு வந்தாரு, எதுக்காக கூட்டிட்டு வந்தாரு நான் சொல்றேன். அவன் ஏதோ திட்டத்தோட தான் உன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். சட்டம் தெரிஞ்சவன் சட்டுன்னு கொண்டுட்டா வெளியே தெரிஞ்சு போயிடும். அதனால ஒரு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து உன்னை அணுவணுவா கொள்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அது வரைக்கும் அவனை நான் விட மாட்டேன். நீ யாரு வீட்டுக்குள்ள வந்து யார பத்தி பேசிட்டு இருக்க? என் தங்கச்சிய கடத்திக்கு நான் உன் வீட்டுல வச்சுட்டு என்னையவா மிரட்டு சாலா. மரியாதையா சொல்றேன், இதோட நிறுத்துக்க. உனக்கு மரியாதை வேற, மானம் கெட்டவனே. யார கேட்டா என் தங்கச்சி இங்க கூட்டிட்டு வந்த? நீ யார அதை கேட்க? உன்னால கற்பழிக்கப்பட்டு சீரழிஞ்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து காப்பாத்துங்கன்னு கேட்டப்ப அவளுக்கு அழைக்கல கொடுத்த அண்ணன் தானா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உங்க அண்ணன் அவரை அடிக்க வேண்டான்னு சொல்லு. ஒரு நாள் அவன் கர்ப்பமாகி வாயு வயிறுமா இருந்தப்ப கண்ணுக்கு இவையா இருந்து காத்த வேண்டானா? என்னையா யாருன்னு கேட்கிற? ஐயா ஐயா, அவரு வெட்டி என் புருஷன் பிரிய கூடாதுன்னுதான் ஏன் தாலியே உனக்கு கொடுத்த? அவரையே என்கிட்ட இருந்து உங்க அண்ணன் பிரிச்சிடுவாரு போல இருக்கு. மஞ்சள் குங்குமத்தோட மங்களமா வாழன்னு வாழ்த்தினியே, என்ன அவங்களமா பார்க்க நீ ஆசைப்படுறியா? சொல்லு கஸ்தூரி சொல்லு. அவளுக்கு வாக்கு கொடுத்த சுமங்கலியா இருமான்னு தெரியாது. தங்கச்சி, கழுத்துல மாங்கல்ய ஏறிடுச்சாமா? அது தெரியாம நான் அவசரப்பட்டுட்டனே. அம்மா, உன் கழுத்துக்கு மாங்கல்ய வந்தா உங்க சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ண சொல்லி குருக்கள் பாய் கிட்ட சொல்லியிருக்கேன். அவனி நீ மாங்கல்யத்தோட பல ஆண்டு வாழணும். பாலாபிஷேகம்